பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அந்தியோதயா தினமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசிய சிந்தனையாளரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று தாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அவரது அந்தியோதயா சிந்தனை மிகப்பெரிய பங்காற்றும் என்றும் நாட்டுக்காக அவர் அர்ப்பணிப்புடன் ஆற்றிய சேவைகளை நாடு என்றென்றும் நினைவு கூறும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சிறந்த தேசபக்தரும் மாபெரும் அரசியல் சிந்தனையாளரும் ஒருங்கிணைந்த மனிதநேயத்தின் முன்னோடியுமான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று தாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அரசியலில் நேர்மையான வெளிப்படையான கொள்கைகளை தமது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்றும் அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகியும் பாரதிய ஜனசங்கத்தின் தலைவர்களில் மூத்த முன்னோடிகளில் ஒருவரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அவரது தியாகங்களை போற்றி வணங்கிடுவோம் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மக்களிடையே சுதந்திர கருத்துக்களை விதைப்பதற்கான இதழ்களை நடத்தியவர், சிறந்த பொருளாதார வல்லுநராகவும் தத்துவ அறிஞராகவும் அறியப்பட்டவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த இந்திய சமூக மற்றும் அரசியல் சிந்தனையாளர்களில் ஒருவராகவும் சிறந்த தொலைநோக்கு பார்வையாளராகவும் சமூக பாகுபாட்டை கடுமையாக எதிர்த்தவராக விளங்கியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்.